மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் குறிப்பிடுத்து பயன்பெறும்படியாக அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். ஆதி அம்சத்திலிருந்து பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவிளையாட்டு பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி குலாப் இயக்குநருமான போதகர் பிலமுராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வாத்திய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதியாகம தொடக்க நூலிலிருந்து கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்ற தொடர் பாடத்தை படித்துக்கொண்டே வருகிறோம். இன்று 10வது பாடமாக மனிதனுடைய படைப்பை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. மனிதனை தேவன் எப்படி படைத்தார் என்ற காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படும். படைப்பில் இரண்டு முக்கிய செயல்கள் நடந்திருக்கிறது. டூ எசென்சியல் ஆக்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன். அதாவது, உயிரற்ற உலகத்தை அவர் முதலில் உருவாக்குகிறார், உலகத்தில் இருக்கிற பொருள்களை. அடுத்து இந்த உலகத்தில் உயிருள்ளவற்றை அவர் படைக்கிறார். இது நாம் பகுத்து தெரிந்து கொள்ளும்படியாக நாம் அவைகளை படித்துக் கொண்டே வருகிறோம். அப்படி உயிரற்ற பொருள்களை படைத்த பிற்பாடு அடுத்து உயிருள்ளவைகளாக தாவரங்களை, மரம் செடி கொடிகளை, ஆகாயத்து பறவைகளை, அதுக்கப்புறமேலான் கடலில் வாழ்பவைகளை, அடுத்து மிருகங்களை அவர் படைத்தார் என்று பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது மனிதனை அவர் படைக்கிறார். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனிதனை அவர் படைப்பதை பற்றி இங்கே விவரமாக விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது கடவுள் மானிடரை எனது உருவில் என்று சொல்லவில்லை, நம் உருவில், நமது சாயலில். சோ படைப்பில் பிதா, வார்த்தை, ஆவியானவர் மூன்று பேரும் இந்த படைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. நமது உருவிலும் நமது சாயலிலும் உண்டாக்குவோம், உண்டாக்குவேன் என்றல்ல, உண்டாக்குவோம் என்று. மனிதனுடைய படைப்பிலே கடவுளுடைய பங்கு, எப்படி மனிதனை படைத்தார் என்பதை இது இங்கே சொல்லுகிறது. டிவைன் கவுன்சில், தெய்வீக தன்மை வாய்ந்த ஆலோசனை. மனிதனை பற்றிய படைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். டிவைன் கவுன்சில், தெய்வீக தன்மையினுடைய அந்த ஆலோசனை என்னவென்றால், மனிதனை படைக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை உண்டாக்கும் முன்னமே அவர் தீர்மானம் செய்தார் என்பதை நமக்கு இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உலக தோற்றம் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். தேவனுடைய தெய்வீக தன்மையின் ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளிப்படுத்தல் 17:8, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உலக தோற்றத்திலே முன்பே இருந்தவைகள், இல்லாமல் போகிறவைகள், மீண்டும் வரக்கூடியவைகள் என்ற விவரமானது வெளிப்படுத்தலிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய படைப்பு என்பது
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் அவர் படைத்துக் கொண்டே வந்து மனிதனை அவர் படைக்கின்றார். சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்த்தில் உட்காரும் என்றார். படைப்பிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பங்கு எப்படிப்பட்டது என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 48:16 நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனிதனுடைய பாவத்திற்கு பலியாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அறியப்பட்டவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது எளிமையாக சொன்னால், கிறிஸ்துவை பெறப்போகிற நபர்கள் உலக தோற்றத்திற்கு அஸ்திபாரத்திற்கு முன்பாகவே ஜீவ புஸ்தகத்திலே பெயரிடப்பட போகிற மக்கள், நித்திய ஜீவனை பெறப்போகிற மக்களுக்காக இயேசு இங்கே வர வேண்டும் என்ற திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்தது. அதை ஏன் இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன் என்றால், ஆம், மனிதனை நித்தியத்திற்கான பரலோகத்திற்கான ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காக திட்டமிட்டு படைத்திருக்கிறார். அந்த ஆன்மீக வாழ்க்கையின் பயணத்திலே மனிதன் தோற்று போய் உலக கவர்ச்சிகளினாலே, பிரிவினைகளினாலே, வெறுப்புகளினாலே, கசப்புகளினாலே, வைராக்கியத்தினாலே, சாத்தானுடைய குணங்களினாலே அவர்கள் தீதுபட்டு தீமையாகி போய்விடக்கூடும். அப்படி வந்தால் அவர்களை விடுதலையாக்கி பாதுகாத்து அவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவர்கள் வந்து பிதாவோட வாழ வேண்டும் என்ற நோக்கமானது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவரிடத்தில் இருந்தது. அப்பொழுதே கிறிஸ்துவுக்காக பரலோக பிதா திட்டமிட்டார். இப்படி நேர்த்தியான திட்டங்களோடு மனிதனை படைத்தார், அவனை ஆன்மா சார்ந்தவனாக படைத்தார் என்பதை மனித படைப்பிலே உங்கள் மனதிலே பதிய வைக்கும்படியாக இதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவதூதர்கள் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் மனிதரின் சாயலில் அல்ல. அல்லது மனிதனானவன் தேவதூதர்களின் சாயலிலும் அல்ல. நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். தேவதூதரிலும் சற்று சிறியவனான மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உடல் தோற்றம். ஆனால் நம்முடைய உள்ள தோற்றம் என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது இறைவனை சார்ந்த, கடவுளை சார்ந்த ஒன்றாக, அவரிடத்திலிருந்து வந்த ஒன்றாக, அவருடைய சாயலின்படியேயும் அவருடைய உருவத்தின்படியேயும் நம்முடைய உள்ளான மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதை மறந்து போய்விட வேண்டாம். பிதா இந்த உலகத்தை படைக்கிற நேரத்திலே கிறிஸ்துவும் உடனிருந்தார், வார்த்தையானவர் உடனிருந்தார். அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார். இதை ஏன் மீண்டும் நான் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்றால், இன்று உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாரானாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த உடல் வாழ்க்கையை தாண்டி நமக்கு ஆன்மீக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதை மையமாக வைத்து கடவுள் நம்மை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். அதை பற்றிய சிந்தனையும் அதை மையமாக வைத்தும் நம்முடைய மனதை கடவுளுக்கு ஒப்பான அந்த பரிசுத்த சாயலில் நாம் வளர்வதற்கு அதிகப்படியான நேரத்தை நாம் ஒதுக்கி வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவர் படைப்பினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் என்பவர் அவருடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுள் நம்மை படைத்தவர் தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கம்யூனிகேட்டிங், அவருடைய கருத்துக்களின் மூலமாக, அவருடைய இயல்பின் ஒரு பகுதியாக அவர் தன்னுடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்கின்றதன் மூலமாக அவருடைய போதனைகளை, அவருடைய வார்த்தைகளை, உண்மைகளை, சத்தியங்களை
நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நம்மோட தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலையில்தான் மனிதனை அவர் படைத்திருக்கிறார். அப்ப அவருடைய தொடர்பு எல்லைக்கு நாம் வெளியே போகாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் 100% அவருடைய தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இந்த உலகத்திலே வெற்றிகளை, வாழ்க்கையை, விருத்தியை, தோல்வியை, நன்மையை, மகிமையை, மதிப்பை சமுதாயத்தில் முன்னேறுவதை நாம் செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். படைத்தவருடைய நோக்கத்தை விட்டு நாம் ரொம்ப போய்கொண்டே இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்த இந்த வார்த்தையை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகின்றேன். பரலோக பிதா வார்த்தையானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒன்றுக்கு மேற்பட்ட இயல்புடையவராக பைபிள் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவருக்கு ஒரு குணம் இருக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி, அதாவது பரிமாற்றம் பண்ணுகிற ஒரு குணம் அவருக்கு இருக்கிறது. ஏன் அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, தன்னிடத்துல இருக்கிற ஒரு பொருளை தான் படைத்த ஒன்றினிடத்திலே கொடுக்கிறார். அதாவது களிமண்ணினாலே ஒரு உருவத்தை செய்து அந்த பொம்மையினுடைய மூக்கில அவருடைய உயிர் காற்றை ஊதுகிறார். அது உள்ளே போனதினாலே கடவுளுடைய புத்தி, கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய பகுத்தறிவு, கடவுளுடைய தேர்ந்தெடுக்கும் குணம், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய பரிசுத்தம் எல்லாம் மனிதனுக்குள்ளே போய் சேர்றது. இந்த எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் என்ற வார்த்தையை ஏன் இந்த இடத்துல நான் பயன்படுத்துகிறேன்னா, தான் எதை கொடுக்கிறாரோ அதை திரும்பி அதே நிலையிலே, தன்னிடத்திலே தான் எதிர்பார்க்கிற நிலையிலே அது வந்து சேர வேண்டும். அது வரைக்கும் தான் யாருக்கு கொடுத்தார்களோ அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களும் நன்மை அடைய வேண்டும், அவர் விரும்புகிறபடி அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணத்தோட அந்த தன்மை உள்ளவராக கடவுள் இருக்கிறார் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க முயற்சி செய்கிறேன். அப்ப நமக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறாரு, ஆத்மாவினுடைய தன்மை அவரை சார்ந்தது, அதை போல இருக்கும்படியாக தினசரி நாம் அக்கறை கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். மனிதனுடைய படைப்பு வடிவமைக்கப்பட்டதே தவிர இன்னொரு உயிரினத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அல்ல. மனுஷனை கடவுள் இந்த பூமியில இருக்கிற ஒரு பொருளை எடுத்துதான் செய்கிறார், ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எடுத்துதான் செய்கிறார். அது வெளிப்புற தோற்றமாகி இந்த உடலுக்கு மாத்திரம்தான், உள்ளே இருப்பவரை அவரிடத்திலே இருந்து அவர் கொடுக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, மிருகத்திலிருந்தோ, தாவரத்திலிருந்தோ, கடல்ல வாழ்ந்த ஒரு உயிரினத்தில இருந்தோ, ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த ஒன்றில் இருந்தோ, ஏற்கனவே இருந்த தூதர்களிடத்தில் இருந்தோ கொண்டு வந்து ஒன்றை மனிதனுக்குள்ளே சேர்த்து அவர் உருவாக்கவில்லை. மண்ணினாலே ஒரு உருவத்தை செய்து அவருடைய ஆவியையும் அவருடைய ஆத்மாவையும் கொடுத்து இந்த உருவத்தையும் இந்த வடிவத்தையும் அவர் கொடுத்து நம்மை படைத்திருக்கின்றார். அது மனிதன் கடவுளை ஒத்தவன் என்பதை அது அடையாளம் காட்டுகிறது. கடவுளுடைய மாதிரியின்படியே நாம் வாழும்படியாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. மேன் அப்படின்ற வார்த்தை, மனிதன், ஆதாம் என்ற வார்த்தை, இதெல்லாம் பூமியை சார்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது என்று எபிரேய வார்த்தையிலிருந்து நம்மாலே கண்டுகொள்ள முடியும். முதல் மனிதனுக்கு இது வணங்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பூமியில மற்ற உயிரினங்கள் எப்படிப்பட்ட கூறுகளில் இருந்து உண்டாக்கப்பட்டதோ அதை போலதான் மனிதனுடைய உடல் என்பது இந்த பூமியின் கூறுகளில் இருந்து உண்டாக்கப்பட்டது. பொதுவா சொல்லுவாங்க, இந்த உடம்பை பிரிச்சு ஒன்னு ஒன்னா பார்த்தா பாதரசம் இவ்வளவு இருக்குது, ஆக்சிஜன் இவ்வளவு இருக்குது, விட்டமின் இவ்வளவு இருக்குது, உப்பு இவ்வளவு இருக்குது, தாது உப்புகள் இவ்வளவு இருக்குது அப்படின்னு எல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா இந்த மண்ணிலே அவைகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த உடல் அங்கே இருந்து அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்ப மனுஷனுடைய உடலை படைக்க வேற புதுசா ஒரு இடத்துல இருந்து அவர் எதையும் கொண்டாடல, சரிங்களா, இந்த மண்ணில் இருந்து எடுக்கிறார். ஆனால் அவனுடைய உள்ளத்தையோ உயிரையோ அவரிடத்தில் இருந்து அவர் கொடுக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் 2:19 தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த
ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. தெய்வீக டிவைன் கவுன்சில் என்று ஒன்று பார்த்தோம். இப்பொழுது மனிதனுடைய படைப்பை பற்றிய கொஞ்சம் விவரமாக பார்க்கும் பொழுது, ஆதாம் மண்ணிலிருந்து வந்த மனிதன், மண்ணிலிருந்து வந்தவன் மனிதன், அவன் மனிதன். ஆதாம் அப்படின்னா மூன்று காரியங்களின் கூட்டாக மனிதன் இருக்கின்றான். உடல், ஆன்மா, ஆவி. அதாவது இந்த உடல் உணர்வு நிலை, அடுத்து ஆவி ஆன்மீக குணம் சார்ந்த, இந்த மூன்றும் சார்ந்தவன் தான் மனிதனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரசங்கி 3:21, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? கடவுள் நம்மை ஆன்மீக தன்மையோட படைத்திருக்கிறார். இங்கே ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. மனிதனுக்குள்ளே இருக்கிற உயிர் மேல் நோக்கி போகிறதாம், மிருகத்தினுடைய உயிர் கீழ் நோக்கி போகிறதாம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய சாயலாகிய ஆத்துமா, அந்த ஆத்துமா விருப்பம், ஒழுக்கம், பரிசுத்தம், தெய்வீக தன்மைகள் நிறைந்தவைகளாக, அதன் மூலமாக மனிதனிடத்துல மனிதனை படைத்தவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். மனிதனும் இந்த ஆத்துமாவின் மூலமாக, ஆத்துமாவுக்காக அவரிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் யதார்த்த வாழ்க்கையை நாம கவனித்து பார்க்கும் பொழுது 90% கடவுள் பக்தி என்பது கடவுளை தேடி போகிறவர்கள், கோயிலுக்கு போறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, அல்லது மசூதிக்கு போறவங்க, எதை வேண்டுமானாலும் நான் சொல்லலாம், தெய்வ பக்தின்னு உன்னை தேடி போறவங்க இந்த உடல் சார்ந்த காரியத்திற்கு, இந்த உலகம் சார்ந்த காரியத்திற்கு, இறைவா என்னை படைத்த கடவுளே எனக்கு உதவி செய் என்று தேடி போவதுதான் 90% நடக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது நான் அந்த பகுதிக்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் இங்கே ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது மனிதனோட தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே மனிதனை படைத்தவர், நாமும் இறைவனோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட நம்மை ஆன்மாவோட படைத்தவர், அவரை போல அவர் விரும்புகிற அவர் சாயலில் நாம் பெருக வேண்டும் என்று அவர், நாம் அவரை தேடி வர வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் நம்முடைய அடிப்படை சிந்தனையாக இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த நோக்கத்தில் தான் மனிதன் படைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். ஒரு விலங்கின் வாழ்க்கை தற்காலிகமானது, அதே போல மனிதன் அல்ல. நம்ம முதலே பார்த்தோம், சில காரியம்லாம் விலங்கு புரிஞ்சு கொண்டு நடக்கிறது. அப்படின்றனால மனிதனும் மிருகங்களும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற வேலை செய்யவே கூடாது ஒரு நாளில். காரணம், மண்ணிலிருந்து வந்ததை வைத்து விலங்கு படைக்கப்பட்டது, மண்ணிலிருந்து வந்ததை பயன்படுத்தி மனித உடல் படைக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா அவைகளுக்குள்ளே ஆவியோட முடிந்து விட்டது. ஆனால் மனிதனுக்குள்ளேயோ கடவுளுடைய சாயலாகிய ஆத்துமாய் இருக்கிறது. ஒரு நாளும் நாம் மிருகங்களோட மற்ற படைப்புகளோட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காரியம் கூடாது. இன்னொன்று, அவைகள் நமக்கு உதவி செய்வதற்காக என்று அல்ல, நாம் அவைகளை ஆளும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து போய்விட வேண்டாம். இது எதற்காக என்றால், மனிதனுடைய ஆவி கடவுளுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கடவுள் நன்மைக்கு நன்மையான பலனையும் தீமைக்கு தீமையானதையும் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையில சொன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி, தான் எதை கொடுத்தாரோ அதை அதே போல தன்னிடத்திலே திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட கடவுள் நமக்கு நம்முடைய ஆத்மாவையும் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர்கிட்ட திருப்பி கொடுக்கிறப்ப, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இறைவனோடு இறைவனாக சேர்ந்து நாம் வாழ்வதற்கு போகும் பொழுது நாம எப்படி வாழ்ந்தோம்னு நம்மளே கேள்வி கேட்பார். அதை தான் இறுதி தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய தோற்று போகிற நிலை, கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டாலும் தீமையின் மீது மனிதனுக்கு ஆர்வமும் விருப்பமும் கவனமும் திசை திரும்பும் என்றும், நன்மை தீமை அறிகின்ற அந்த நிலை வரும் பொழுது மனிதன் தீமையை தேர்ந்தெடுக்கிறான். ஆனபடியினாலே அது கீழ்ப்படியாமை,
பாவம், அந்த பாவத்தினாலே ஆத்மா நித்திய வேதனைப்படுகிற நரகத்திற்கு செல்லும் என்று கடவுள் அறிந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பின் வழியை அவருடைய இரத்தத்தினாலே மனிதன் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை உண்டாக்குகிற வழியை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் திட்டமிட்டார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. இறைவனோடு சேர்ந்து பரலோகத்திலே போய் நம்மை படைத்தவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற யாரானாலும் சரி, மனிதனுடைய பாவ நிலையோட அவரிடத்திலே போக முடியாது, பரிசுத்த நிலையிலே போக வேண்டும். நம்முடைய எந்த வகையான நற்கிரியைகளும் சரி, நம்முடைய எந்த வகையான சன்மார்க்க பக்தி நெறி வாழ்க்கையானாலும் சரி, அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்மாலே உருவாக்கி கொள்ள முடியாது. அப்படியானால் நல்லவர்களா வாழ தேவையில்லையா? எப்படினாலும் வாழ்ந்துக்கலாமா? அப்படி சொல்லவில்லை. நாம நல்லவர்களாய் வாழ்வதற்கு ஒரு துவக்கம் வேண்டும் அல்லவா? அந்த துவக்கம் என்பது என்னவென்றால் மறுபடியும் பிறப்பது. அந்த மறுபடியும் பிறப்பது என்னவென்றால் பாவத்தினாலே கடவுள் கொடுத்த உறவு, அந்த உருவமாகிய ஆத்மா பாவத்தினாலே உருக்குலைந்து போனது, மரித்து விட்டது. அதை மீண்டும் உருவாக்கும்படியாக, மறுபடியும் பிறக்கும்படியாக கிறிஸ்துவின் இரத்தமானது செத்த நம்முடைய ஆத்மாவை கழுவி அதற்கு உயிர் கொடுத்து நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கின்றது. இதன் மூலமாக நாம் அவரிடத்துல நெருங்கி சேர வழி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லா நல்ல நிலைமைகளும் இருக்கத்தக்கதாக நம் படைப்பில் நம்மை அழகாக படைத்திருக்கிறார். படைப்பின் முன்பே நம்முடைய பாவ மன்னிப்புக்கும் பாவ விடுதலைக்கும் பரலோக வாழ்க்கையில் அவரோட சேர்ந்து வாழ்வதற்கான வழிகளையும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதைத்தான் ரட்சிப்பின் திட்டம், பாவ மன்னிப்புக்கான திட்டம், பிளான் ஆஃப் சால்வேஷன் என்றும், த கண்டிஷன் ஆஃப் மேன், மனிதனுடைய நிலை என்ன என்பதையும் அது சொல்லுகிறது. 1 அதிகாரம் 26 வாசிக்க கேட்டோம். அதனுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் இந்த பூமியிலே ஊர்வன யாவற்றையும் மனிதன் ஆழட்டும் என்று கொடுத்தார். அப்ப இங்கே வாழும் பொழுது மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றும், உள்ளான மனிதனுக்காக அவன் வாழ்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற ரெண்டு நோக்கத்தோட அவர் படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். படைப்பில் மனிதனின் நிலை, கடவுளின் படைப்பு, அதனுடைய செயலின் விளைவாக நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வாய்ப்புல, ஏதோ ஒரு தருணத்துல உயிர் வாழ்றதுக்காக எந்த சூழ்நிலையோ அதுக்கேத்த மாதிரி வாழ் என்ற போதனை இன்று பெருகிக் கொண்டே இருக்கிறது. உடலிலே ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றிய கவனம் இப்பொழுது ஜாஸ்தி இருக்கிறது. அந்த காலத்துல வாழும் பொழுது உணவுக்காக வேலை பார்த்தார்கள், அது உடலுக்காகவும் சேர்ந்து நடந்தது, ரெண்டுமே இருந்தது. அதை தாண்டி மனிதனுக்கு இயல்பாகவே தனக்கு நல்ல தண்ணீரை கொடுத்ததற்காக தன்னை விட மேம்பட்டவருக்கு நன்றி சொல்லவும், நல்ல சூரியனை கொடுத்தவருக்கு தன்னை விட மேம்பட்ட சக்தியினாலே அது உண்டாக்கப்பட்டதுனால அவருக்கு நன்றி சொல்லவும், ஆன்மாவிலேயே தன்னை படைத்தவரோடு தொடர்பு கொள்ளவும், இந்த உடல் நன்றாயிருக்கும்படியாக இந்த உலகத்தில் இருக்கவற்றில் உழைக்கும்படியாகவும் மனிதன் வாழ்ந்து கொண்டே வந்தான். இன்று சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டே வந்ததனுடைய விளைவு, உடல் சார்ந்த காரியங்களின் மீது அக்கறை அதிகமாகிறது, ஆன்மா சார்ந்த காரியங்களின் மீது அக்கறை குறைந்து கொண்டு வருகிறது. அதை தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு வாங்க, உயிர் வாழ்வதற்கு ஏத்த மாதிரி ஒத்துப்போ, ஊரோடே ஒற்று போகாதவன் பல கற்றும் கல்லாதவன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி நிலைமைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வாழ்ந்து கடைசியில் நம்மை படைத்தவரையே மனிதன் மறந்து போய்விட்ட நிலைமைக்கு வந்துவிட்டோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 27 வசனத்திலே, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கடவுளுடைய படைப்பை நன்றாக கவனிப்போம். எசன்ஸ், சாரம், கடவுளுடைய இயல்பு, மாறுபாடு, உள்ளார்ந்த இயல்பு அவருடைய சார்பம். இதனுடைய வித்தியாசம் என்னன்னா நிலையிலே வேறுபாடு. அது என்னன்னு சொல்றேன்,
இங்க ஒரு ஆணை படைக்கிறாரு, இங்க ஒரு பெண்ணை படைக்கிறார். கவனிச்சு பாத்தீங்களா, இது வித்தியாசம். ஆனால் சாரம் என்பது என்ன, உள்ளார்ந்த இயல்பு என்பது என்ன, ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி படைத்தார்? லைக்னஸ் ஆஃப் காட், கடவுளுடைய சாயலில் படைத்தார். என்ன மாறுபாடு இருக்கிறது? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆனால் என்ன சாரம்? ஒத்த தன்மையிலே மனிதனை படைத்திருக்கிறார், ஆணையும் பெண்ணையும். இரண்டு உலகம் இருக்கிறதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, இனி வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி, அங்க போய் வாழணும்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். இல்ல நரகத்துக்கு போன என்றால் அதற்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை. இங்கேயே நாம் முடிவு செய்யும்படியாக தான் நாம் இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்னு, ஒரு உலகம், பாவத்திற்கு முந்திய உலகம், அது ஒரு அழகான உலகம். அப்ப இந்த ரெண்டையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்தங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார். மனுஷன் அடக்கி ஆள்ற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவைகள் அடங்கி செல்லத்தக்கதாக இவைகளை எல்லாம் படைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. 29வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகளை, பழ மரங்களை அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் உணவாக்கிக்கிங்க என்றார். எல்லா காட்டு விலங்குகளும், வானத்து பறவைகளும், நிலத்தில் ஊறவனும், அனைத்து உயிரினங்களும் பசுமையாய் இருக்கத்தக்கதாக இருக்கிறது, இவைகளை உணவாக தந்திருக்கிறேன், அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். சோ மனிதனை அவர் படைத்தார். படைத்ததிலே ஒரு மாபெரும் நோக்கம் இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் ஆழகமாக சிந்திக்க வேண்டும். கடவுள் நம்மளை படைத்தார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க தான் இப்போ உட்கார்ந்து டிவியில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்ல வரல. ஆனால் அந்த நம்பிக்கையோட நில்லாமல் படைத்ததனுடைய நோக்கத்திற்கு உள்ளே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். 31வது வசனத்தில், அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி ஆறு நாள் ஆயிற்று. அப்ப கடவுள் ஒரு தெய்வீக திட்டத்தோட மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனை எப்படி படைத்தார் என்று பார்த்தோம். மனிதனுக்கு அவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். God's charge to man. சும்மா விருப்பத்துக்கு மனிதன் வாழ முடியாது. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் வாழ்றேன், அதெல்லாம் யாரும் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒருவரிடத்திலிருந்து நாம் நம்மை பெற்று வந்திருக்கிறோம். அவரிடத்துல திரும்பி செல்ல வேண்டியவர்களாக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவர் படைத்தார். பூமியை நிரப்புங்கள் என்றார். படைப்பை நிர்வாகி என்று சொல்லி சொன்னார். வீணாக்க கூடாது. என்வைரன்மெண்ட் ப்ராப்ளம், சுற்றுச்சூழல் ப்ராப்ளம், சுற்றுச்சூழல் பிரச்சனைன்னு கூவிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவரவர்கள் வீட்டு வாசலுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற சாக்கடையை நம்ம வீட்டு பாதையை போட்டு எவ்வளவு தூரம் மடைக்க முடியுமோ மறைத்து வைத்து விடுகிறோம். அடுத்தவங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும் நம்ம சில நேரம் நினைச்சு பார்க்கிறோம். ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலையை ஒழுங்கா வைத்துக் கொள்ளணும்ன்ற நோக்கத்தோட தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்து நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அடுத்து, உணவு முறையை நேர்த்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இளமையான பூமியிலே வாழும்படியாக எல்லாத்தையும் ரொம்ப அழகா நமக்கு வைத்து விட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றார். நன்றாக நமக்கு கொடுத்ததை நன்றாக பயன்படுத்தி நமக்கு அடுத்து வருகிற தலைமுறைக்கு நாம் விட்டு சொல்வோமாக. வெறும் உலகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவும் சரி, அடுத்து வருகிற தலைமுறைகளின் ஆத்துமாவும் நம்மை படைத்தவரிடத்தில் போய் சேர்வதற்காக நாம் வாழும்படியாகவே அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப ஆழமாக அகலமாக உணர்ந்து அறிந்து ஆவல் கொண்டு அவரை தொடர்ந்து தேட, அவர் வசனங்களை தியானிக்க, நம்மை படைத்தவர்தாமே நமக்கு எல்லாவித கிருபையும் பெறலாக கட்டளையிடுவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314
4431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016